வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பல விதமான நோய்கள் பற்றி பேசியிருக்கோம். பொதுவாக ஒரு சில நோய்களை பற்றி பேசும் போது மட்டும் இந்த நோய் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதற்கான தீர்வே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக சுகர், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சுன்னா திரும்ப அதில் நம்ம ரெக்கரண்டாக வந்துட்டே இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. நம்ம என்னதான் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் தீராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரூமட்டாய்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சித்த மருத்துவ முறையில் அதற்கான நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது நிச்சயம் அதற்கான முழுமையான தீர்வு இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல் ரூமட்டாய்டு இருக்கவங்க சொல்லக்கூடியது நான் நிறைய உணவு சாப்பிட்டு நான் தவிர்த்து ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம என்னென்னா நெகட்டிவ் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போ ஒரு லிஃப்ட்டில் வர்றப்பே நம்ம என்ன பண்ணுவோம், நான் லிஃப்ட்டில் வந்து பேயை பார்த்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேர் நம்புவாங்க. ஓகே, அங்கே என்னமோ இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் கூட ஒரு டவுட் அப்படிங்கிறது வராது. நான் லிஃப்ட்டில் வர்றப்ப நான் பிள்ளையாரை பார்த்தேன், நான் முருகனை பார்த்தேன், இல்லை நான் ஏசுநாதரை பார்த்தேன்னா தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க கூட இது ஒரு பைத்தியமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் ஒரு விஷயம், எல்லோருக்கும் கடவுள் பிடிக்கும், எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கும். இருந்தாலும் அது பாசிபிள் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு அந்த நம்பிக்கை வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுலேயும். இது சரியாகாது அப்படிங்கிறப்ப ஓகே, இது நம்ம லைஃப் லாங்காக மருந்து எடுத்துகிட்ருப்போம். இன்னொன்று வந்து என்னென்னா உடல் நிலையும் வந்து மோசமாகும், உடலில் உள் உறுப்புகளும் வந்து பாதிக்கப்படும், சிறுநீரகம், கல்லீரல் போன்ற பாதிக்கப்படும். இல்லை இப்படிலாம் கிடையாது, இது கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் ஆகி வர முடியும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உறுப்புகளும் பாதிக்கப்படாத மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஒரு டவுட் இருக்குது, அது எப்படி பாசிபிள் அப்படின்னு. ஆக்சுவலாக நிறைய தீசிஸ் இருக்குது, நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருக்குது. ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வச்சுக்கிறது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ முடக்குவாதத்தில் என்ன ஆகுது, முடக்குவாதம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆனாலும் சரி, அந்த உடலில் இருக்கக்கூடிய நம்ம செல்களை வேறு ஒரு செல்கள் அப்படின்னு நினச்சி நம்ம உடல் வந்து ஒரு எதிர்த்தாக்குதல் நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னு பல பேர் கேட்பாங்க. எனக்கு ஏன் டாக்டர் சோரியாசிஸ் வந்துச்சு, எனக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் வந்துச்சு, இல்லை இன்னும் நிறைய இருக்குது, எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க, இப்படி நிறைய விஷயம் இருக்குது. டயபெட்டிக்கில் கூட டைப் 1.5 இருக்குது, பட் அதை யாரும் நம்ம வந்து சரியாக வந்து அப்ரோச் பண்ணுறது கிடையாது. ஏன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டராகவும் இருக்குது. பட் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் அப்படியே நம்ம கொண்டு போகணுங்கிறது கிடையவே கிடையாது. யூஸ்வலாக நார்மலாகவே ஒன்று சொல்லுவோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று தலைமுறைக்கு மேலே வாழ்ந்தவங்களும் இல்லை, மூன்று தலைமுறைக்கு மேல் வீழ்ந்தவர்களும் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம அது எப்படி இந்த இங்கே வந்து என்ன இடத்துலனா அந்த ஜீன் வந்து எப்படி மியூட்டேஷன் ஆகி இந்த நோய் நம்ம உடலுக்குள்ளே வருது, அதை நம்ம சரிப்படுத்த உணவு முறையும் வாழ்வியல் முறையும் ஃபாலோ பண்ணுறதுல அது அப்படியே ஒவ்வொரு கிட்ட ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் அப்படியே கடந்து கடந்து செல்லுது, அது அப்படியே பெருகுது. ஆனால் ஒரு ஜென்ரேஷனில் சேஞ்சஸை உருவாக்கி சீரான வாழ்வியல் முறை கொண்டு வர்றப்ப கண்டிப்பாக ஒரு ஜென்ரேஷனில் அது இல்லாமல் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஜெனட்டிக் இதுக்கும் 100% வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகே, இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடக்குவாதம் இருக்குது, நாங்கள் என்ன மருத்துவ முறை வேணுமா எடுக்கிறோம், ஆனால் என்ன மாதிரி உணவு முறைகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும், சில விஷயத்தை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். அதற்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு. ஸோ சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்திற்கு ஒரு அற்புதமான மருந்து. யூஸ்வலாக சுக்கு வெளியே 10 போடுவாங்க, பட் இன்டர்னலாக நம்ம வந்து இந்த சுக்கை வந்து நம்ம இந்த முடக்குவாதத்துக்கு எடுக்கிறப்ப லியூகோட்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த முடக்குவாதத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி இந்த ஹிஸ்டமின்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனில் ஜாஸ்தி ஆகுதோ அதே மாதிரி இந்த லியூகோட்ரீன்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து இது கம்மி பண்ணும். எப்படி, அதனால தான் சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கு, அந்த சுக்கை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கு காஃபி மாதிரி அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ அதில் சுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாம், இல்லை நார்மலாகவே வந்து வெத்தலை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெத்தலை போடுறப்ப உள்ளே வந்து சுக்குத்தூள் வைத்து வந்து போடலாம். ஸோ சுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. ஸோ இந்த பூண்டு இங்கே என்ன மாதிரி செய்கைகளை வந்து உண்டு பண்ணுதுங்க, ஏன்னா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுதா, கிடையவே கிடையாது, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. இங்கே என்ன டாக்டர், என்ன சில பேர் கேட்பாங்க நான் பூண்டுன்னு சொன்னால் ஏன் டாக்டர் இங்கே வந்து முடக்குவாதம் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படி தானே, இன்ஃப்ளமேஷன் தானே, இங்கே இதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அப்படின்னா இங்கே என்ன மெயினாக பாதிக்கப்படுதுன்னா மூட்டுகள் சந்துகளுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரவம் இருக்குது, சைனோவியல் ஃப்ளூயிட்னு இருக்குது. அந்த ஃப்ளூயிடில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு.
இந்த முடக்குவாதம் இருப்பவர்களுக்கு. ஸோ அதனால தான் சில பேர் வந்து என்னென்னா ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுப்பாங்க மருத்துவர்கள் முடக்குவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப. ஸோ அந்த மாதிரி ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பு என்ன அப்படின்னா இந்த பூண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். உடனே இந்த பூண்டை வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்றது, பூண்டு வந்து நல்லா புளி கரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பூண்டை சிலர் பாலில் சேர்த்து சாப்பிட்றாங்க, அப்படி சாப்பிடலாமானா சாப்பிடலாம், ஆனால் இன்னைக்கு பால் வந்து அந்தளவுக்கு ஒரிஜினலாக இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா பால் வந்து இங்கே பஃபரிங் ஏஜென்ட் தான், அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் பால் சேர்க்கப்படுது. ஸோ அதனால் ரொம்ப பால் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, சும்மா ஒரு 50 ml பால் அப்படி எடுக்கலாம். இல்லை வெறும் பூண்டை மற்றும் தோலோடு வறுத்துட்டு, நான் இங்கே பூண்டுன்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு சைனா பூண்டுன்னு இவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூண்டெல்லாம் கிடையாது, சின்ன சின்ன பூண்டுகள் இருக்கும், மலைப்பூண்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன பூண்டாக இருக்கும், அதை தோலோட வெறும் சட்டியில் வறுத்துட்டு அதை மென்று சாப்பிட்டுட்டு வெந்நீர் எடுத்துக்கணும். இது தினமும் இரவு எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்க செய்கிறப்ப அந்த சைனோவியல் ஃப்ளூயிடில் அந்த பாக்டீரியா வந்து ஏற்படாமல் இருப்பதற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து நான் காமனாக எல்லா ஆட்டோஇம்யூன் டிசார்டருக்கும் சொல்லக்கூடியது மஞ்சள். ஸோ மஞ்சள் அப்படிங்கிறதுல இல்லாத ப்ராப்பர்ட்டி கிடையவே கிடையாது, தன்மை கிடையவே கிடையாது. அதுக்கு இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. நவீன மருத்துவர்கள் கூட வந்து அவங்க ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தாலும் அவங்க முக்கியமாக கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்குமின் அப்படிங்கக்கூடிய அந்த மஞ்சள்லேருந்து பிரித்து இருக்கக்கூடிய அந்த அல்க்ளோய்டை யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்குன்னா ஆன்டி இன்ஃப்ளமேஷனுக்காக அது கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மஞ்சளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு. ஸோ மிளகு வந்து 10 மிளகு இருந்தால் பகைவரின் வீட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா பயமில்லாமல் உண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ நன்மை வந்து மிளகுல வந்து இருக்குது. இங்கே மிளகு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோகைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம இந்த கோவிட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டெத் நோய் வெகுவாக அப்படியே ரொம்ப சீக்கிரமாக பரவுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சைட்டோகைன்கிற ஸ்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த முடக்குவாதத்தில் வந்து ஏற்படுது, அதுதான் ரொம்ப வலி வேதனை தீவிரத்தை வந்து உண்டு பண்ணுது. ஸோ அதற்கு இந்த மிளகும் ரொம்ப வந்து நல்ல ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை. இந்த முடக்குவாதத்துக்கு இருக்கிறவங்க யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து நீங்கள் நவீன மருத்துவத்தில் கூட மருந்துகள் கொடுத்தாலும் கிட்னி இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, ஆரே கூட பார்க்க மாட்டாங்க. என்ன பார்ப்பாங்கன்னா சிஆர்பி மற்றும் பீரியாடிக்காக வந்து பார்ப்பாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாதிப்புகள் வந்து இந்த இதனால் உடலில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு, அதாவது உடலில் எங்கேயாவது தாபிதம் ஏற்பட்டிருந்தது மூட்டுகளில் ஏற்பட்டிருந்தா எந்த அளவு அப்படின்னு பார்ப்பதற்கு கல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரதம் இருக்கும். ஸோ அதை தான் வந்து சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், அதை வெகுவாக குறைப்பதற்கு இந்த பட்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா லவங்கப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை தூள்கள் செய்து நம்ம நீரில் கரைச்சி குடிக்கலாம். அது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் விட்டமின் டி எடுக்கணும். விட்டமின் டி வந்து நம்ம உணவில் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கலாம் இல்லைனா வெயில். அதனால் முடக்குவாதம் இருப்பவர்களுக்கு வெயில் ரொம்ப முக்கியமான விஷயம். பழங்களில் வாழைப்பழம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா அதில் விட்டமின் கே இருக்குது, அதுவும் நல்லது தான். முற்றிலும் தவிர்க்க வேண்டியது 2 விஷயம், ஒன்று சர்க்கரை, அது வேண்டவே வேண்டாம். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில். ஏன்னா ரீஃபைண்ட் ஆயிலில் வந்து அதிகமாக ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, இது ப்ரோ இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கிற இடம் கூட அதிகமாக தாபிதத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரி எடுக்காமல் நல்ல மீன், அதாவது புளி கரைச்சி குழம்பு வைக்காமல் மீன் போன்ற விஷயங்களை எடுத்துக்கணும். நம்ம யூஸ்வலாக மாடு கன்று ஈன்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா முதல் பால் கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் எடுக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய நல்ல ஆன்டிபாடிஸ் நமக்கு நன்மை பயக்கும். ஸோ இந்ததை நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயத்தையும் நீங்கள் என்ன மருத்துவ முறை எடுத்தாலும் பக்க விளைவில்லாத மருத்துவ முறை எடுக்கிறப்ப அதோடு சேர்த்து இதை எடுக்கிறப்ப நீங்கள் எப்படிப்பட்டவங்களானாலும் இந்த ஆரையிலேருந்து ரிவர்ஸ் ஆகி வந்துடலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம், அதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பூண்டு எடுத்துக்கலாம், கிராம்பு எடுத்துக்கலாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருட்கள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கணும், நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தான் வாயு சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப வலி அதிகமாகிடுமோன்ற பயம் இருக்குது. வாயு சார்ந்த பொருட்கள்னால் எதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம இந்திய உணவு பொறுத்த வரைக்கும் பருப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்றது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருக்குது. வாரத்தில் அட்லீஸ்ட் 3 நாளாவது பருப்பு சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பருப்பு எடுத்துக்கலாமா எடுத்துக்க வேண்டாமா? அதாவது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு நோய் அப்படின்னு வந்திருந்தாலே அது எந்த நோயாக இருக்கட்டும் அது கழிவுகளின் தேக்கம் தான், அதனால தான் நமக்கு வந்து நோய் வருது. யூஸ்வலாக நம்ம ஒரு உணவு முறை நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்டே நம்ம டாக்டர் பத்தியம் ஏதாவது இருக்குன்னா பத்தியம்லாம் எதுவும் கிடையாது, டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆங்கிலத்தில் இது பண்ணுறாங்க அது பெருசாக ஒரு விஷயம் அவங்க வந்து தெரியாது. இப்போ இங்கே பருப்பு வந்து மோசமான உணவானால் ஒரு பொழுதும் பருப்பு மோசமான உணவு கிடையாது, எந்த நோய்க்கும் எந்த உணவும் மோசமான உணவு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், நம்ம உடலில் இருக்க அந்த கழிவுகள் சரி செய்யும் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரொம்ப பெரிதும் வேலை வந்து உடலுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த முடக்குவாதத்தில் அதிகம் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே எல்லாரும் சொல்கிறது, பொதுமக்கள் நவீன மருத்துவர்கள் கூட சொல்கிறது என்னென்னா, உடம்புல வாதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம பருப்பு போன்ற விஷயங்கள் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் புரதம் கொஞ்சம் டைஜஷனாக டிலே ஆகும். ஸோ அப்போ அந்த டைஜஷனுக்கு நிறைய அது எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ரொடியூஸ் பண்ணி அந்த அன்டில் அந்த அந்த பருப்பு கரெக்டாக கடைசியாக பிரேக் டவுன் ஆகிறப்ப என்ன வரும்னா, ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் வரும். ஸோ அதிகம் ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இங்கேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனோட இதாக வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து கிளப் டுகெதர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஸோ காம்ப்ளிகேட்டட் ஆகிறப்ப, அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் ஜாஸ்தி ஆகிறப்ப அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனால் ஃப்ளூயிட்லாம் போயிருக்கும். அதனால தான் யூஸ்வலாக கை நம்ம நெட்டு உடைக்கிறப்ப இந்த மாதிரிலாம் ஒரு சவுண்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது அந்த காரணத்தால் தான். ஸோ அதனால தான் வந்து என்னென்னா, வேண்டாம் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உணவு முறையை சீர் பண்ணி ரிவர்ஸ் பண்ண பிறகு எடுத்துக்கலாம். அதற்கு முன்னாடி இது எடுக்கிறப்ப, இது எடுக்கிறனால மோசம் கிடையாது, காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாகும், நமக்கு தொந்தரவுகள் ஜாஸ்தியாகும், நம்ம ஃபுல்லாக வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஜாஸ்தி ஆயிடுச்சுனோடனே நம்ம எப்பயுமே வலிக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். உடனே வந்து என்ன செய்வோம், மாத்திரைகள் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அதற்காக சுத்தமாக எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு சிறுபருப்பு தாராளமாக வந்து எடுத்துக்கலாம், இல்லை நம்ம துவரம்பருப்பே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை யூஸ்வலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு எப்பவும் வேக வைக்கும் பொழுது கூட ஆமணக்கு நெய், விளக்கெண்ணெய்னு நான் சொல்லலை, ஏன்னா ஆமணக்கு நெய் அப்படிங்கிறது உள்ள குழந்தைகளுக்கு கொடுப்பது மருந்துக்காக எடுக்கக்கூடியது, அது வந்து பார்த்திங்கன்னா இளநீர்லேருந்து கொதிக்க வச்சு எடுக்கிறது. ஸோ அந்த ஆமணக்கு நெய் பருப்பு வேகிறப்ப யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு நம்ம உள்ள உடலில் வந்து டைஜஷன் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணும். அதை தான் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க, பருப்பு வேகிறப்ப கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்று பொங்காது அப்படின்னு. ஸோ அந்த பொங்குறதுனா அந்தளவுக்கு அந்த அந்த ஹீட்டுக்கு அந்த இது பண்ணுறப்பயே அது இதாகிறதப்ப நம்ம உடல்லையும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான், மெட்டபாலிசம் குக்கிங் மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது. ஸோ அப்போ அது பெருசாக வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை தனியாக தாளம் எடுக்காமல் கொஞ்சம் நல்ல தண்ணீர் நீர்க்காய்கள் சேர்த்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆனால் முடக்குவாதம் மட்டும் இல்லை, எந்த நோயும் இருக்கும் பொழுது செரிமானத்திற்கு கடினமான ஒரு உணவு முறைகளை தவிர்ப்பது நல்லது. ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், நான் சென்னையிலிருந்து ராதா பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம், எனக்கான கேள்வி தான் அது. ஓகேம்மா, உங்க வயசு? வயசு 49 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் ராதா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு பீரியட்ஸ் அக்டோபர் 1st வந்தது மேடம், என்னோட ஏஜ் இப்போ 49. ஓகே, அக்டோபர் 1st வந்தது, இன்னும் பீரியட்ஸ் வரல மேடம் எனக்கு. ஓகே, நார்மல் இது வரைக்கும் கரெக்டா வந்துடும் மேடம், 3-4 டேஸ் முன்னாலதான் வரும், வழியா லேட்டா வந்தது இல்ல இது வரைக்கும். ஓகே, அவசியம் இல்ல, ரெகுலரா இருந்தது ஒரு டக்குனு ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வர வாய்ப்புகள் கிடையாது. சோ மெனோபாஸ் ஆகுறப்ப கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆகும். இல்ல, இந்த போன அந்த அக்டோபர் 1st இதுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விரதம் இருந்திருந்தீங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது உணவு முறைகள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இது பண்ணுறப்ப எல்லோருக்குமே சிறு வயது பெண்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சில மாறுபாடுகள் வந்து ஏற்படும், கொஞ்சம் தள்ளி போகும், கொஞ்சம் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இது பண்ணுறப்ப. ஸோ அந்த மாதிரி தானே தவிர நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம், நார்மலா எடுக்கக்கூடிய உணவு முறைகள் வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கோங்க, பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னன்னு கேஸ் ஃபார்ம் என்னன்னு தெரியலமோ, ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க மேம். எவ்வளவு நாளா இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? அதாவது மேம், எனக்கு வந்து ஒரு 3 இருக்குங்க மேம். எனக்கு 3 இப்படி இருக்கு, காலையில எந்திரிச்சோடனே மலம் கழிப்பது இல்லையா, இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மலம் கழிக்கிறீங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மலம் கழிக்கிறீங்க. வேற உடல் பருமன் ஏற்பட்டிருக்கா? ஆமா மேம், உடல் பருமன் இருக்கும், சடனா வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டேன். மாதவிடாய் சீரா இருக்கா? அது சீரா இருக்குங்க மேம். ஓகே,
தைராய்டு டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? தைராய்டு டெஸ்ட் பண்ணோம் மேம், நார்மல் மேம். எவ்வளவு இருக்கு TSH லெவல்? சாரி மேம், அது தெரியல மேம், பட் நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க, காலை வெறும் வயிற்றுல தான் பாத்தீங்க? ஆமாங்க, வெறும் வயிற்றுல தான் பாத்தோம். ஓகே, மேல வயிறு உப்புசம் இருக்கா? இருக்குங்க மேம், கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க மேம். தூக்கம் எப்படிமா இருக்கு? தூக்கம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க மேம், நைட் தூங்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் மேம் இருக்கு. இரவு உணவு எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க? ஒரு 8:30-9:00 எடுப்பாங்க மேம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பாக விளக்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த சகோதரி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் இருக்கு. மலம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மலம் போகிறாங்க அப்படின்னு. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டோம் அப்படின்னா 3 வேளை கண்டிப்பாக மலம் கழிக்கணும். 2 வேளை உணவு சாப்பிட்டோம்னா 2 வேளை மலம் கழிக்கணும். நான் 1 வேளை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு இருக்கவங்க 1 வேளை மலம் கழிக்கலாம். ஸோ அந்த முதல் நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானமாகி வெளி தள்ளிய பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுவேளை உணவே வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த குப்பை உள்ளே இருக்கிறப்பயே வந்து நம்ம அடுத்த உணவு எடுப்பது கண்டிப்பாக சரியான முறை கிடையவே கிடையாது. எல்லாம் கீழே போய் அப்படியே அந்த மலக்குடலோட எண்டில் போய் நின்றுட்டு அதுலேருந்து தேவையில்லாத வாயுக்கள் வந்து வரும். இன்று சில மருத்துவ முறைகள் இல்லை மேலை நாட்டினர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த மைதா சார்ந்த உணவுகள் வந்து எடுப்பாங்க. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்க கொண்டு வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து மலம் கழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2 நாளைக்கு ஒரு தடவை போகலாம், 3 நாளைக்கு ஒரு தடவை போகலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கே அப்படி சொல்கிறாங்க, பிறந்த குழந்தை முதல் எல்லோருமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் மலம் கழிக்கணும். அங்கே வந்து தடை ஏற்பட்டுச்சுனாலே அது நமக்கு ஏதோ உடம்புல நோய் இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இல்லை இந்த மலம் இருந்ததுனாலே நமக்கு சரியாகாது. இவங்க சொன்ன மாதிரி வயிறு உப்புசம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த காற்று மேலே வந்து எழும்பி வரக்கூடிய ஒரு விஷயம்தான். தூக்கம் வந்து சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து தைராய்டு வந்து நார்மலாக இருக்குன்னாங்க. இருந்தாலும் பிரியா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களோட இந்த லேப் இன்வெஸ்டிகேஷனில் TSH லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 30 வயது ஆகுது, குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 குழந்தைகள் பிறந்துட்டாங்க, இனிமேல் நம் கன்சீவ் ஆகுவதற்கு அந்த மாதிரிக்கெலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் TSH லெவல் 4க்குள்ளே இருக்கணும். இல்லை எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க உங்கள் TSH லெவலில் 2.5 கீழே இரு வச்சுக்கணும். நான் சொன்ன இந்த 2 லெவல்ஸும் இல்லாமல் 4.95 அப்படின்னு இருந்தது அப்படின்னா, இப்போ தான் உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் ஜஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதேமாதிரி T3-T4 லெவல் அதுவும் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தூக்கம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல எல்லா ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வரும். அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம அழுகிறப்ப கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, சாப்பிட்ட உணவு செரிமானமாகி மலக்கழிவாக போகுது, ரத்தத்துலேருந்து பிரிஞ்சு தேவையில்லாத கழிவுகள் சிறுநீர் வழியாக போகுது, உழைக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உப்புக்கள் எப்படி வியர்வியாக கழிவுகளாக வெளியேறுதோ, அதே மாதிரி நம்ம திங்கிங், நம்ம ஹார்மோன், இது எல்லாவோட கழிவுகளும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு மூளையிலிருந்து தான் அந்த கெமிக்கல்ஸ் வந்து, வேஸ்டான கெமிக்கல்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அது இரவு மட்டும்தான் நடக்கும். அது உடம்புக்கு தெரியும், நமக்கு தெரியாது, ஆனால் உடலுக்கு தெரியும். அதனால தான் இரவு பகல் அப்படிங்கிறத நம்ம உடல் வந்து அது சேர்ந்து வந்து போகுது. நம்ம அந்த நேரத்தில் சரியாக தூங்காமல் இருக்கிறது இல்லை வேறு வேலைகள் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகள் வந்து நம்ம உடலை விட்டு போகாது. அப்போ உடலை விட்டு போகாதப்ப அந்த கழிவுகள் உள்ளே இருக்கும் பொழுது தாபிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், ரத்தத்தில் நிறைய குப்பைகள் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரத்த நாளங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசனவாய் பகுதிகள், பட்டெக்ஸ் அந்த கீழே ஆசனவாய் பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகக்கூடிய இரத்த நாளங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடைக்க ஆரம்பிக்கும், சூடாக ஆரம்பிக்கும். நீங்கள் என்னதான் வந்து நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துவத்தை வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு வறட்சியான ஒரு விஷயத்தை கொண்டு வரும், மலச்சிக்கல் ஏற்படும். அதனால் தூக்கத்தை வந்து கண்டிப்பாக சீர்படுத்துங்க. பொழுது சாய்ந்து அப்படின்னு சொல், அதாவது ஒரு 6:30 மேலே உணவுகள் எடுக்காதீங்க. ரொம்ப சமைத்த உணவுகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். உணவுகளில் கீரை காய்கறிகள் போன்ற விஷயம் எடுத்துக்கோங்க. அசைவம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. மட்டன் சாப்பிட்டா மலச்சிக்கல் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மட்டன் சாப்பிடலாம், அதுவும் நல்ல ஒரு உணவு தான், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது முறையாக செரிமானமாகும்படி சீரகம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம், மிளகு போன்ற விஷயத்த அந்த உணவோடு சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டனையும் சாப்பிட்டு கூட சாதம் தேங்காய் அரைச்ச குழம்பு இது பண்ணோம்னா அது அஜீரணத்தை தான் உண்டு பண்ணும். அதனால் தனியாக ஒரு சுக்கா வறுவல் அந்த மாதிரி விஷயம், மட்டன் சுக்காவோ இல்லை நாட்டுக்கோழி சுக்காவோ சாப்பிட்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. கோழி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடன் கசகசாவும் நல்லெண்ணெயும் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெய் தேய்த்து குளிங்க,
வேற பீரியட்ஸ் வந்து நீங்க ரெகுலரா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இருந்தாலும் அதுலயும் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. தைராய்டை நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தையும் செக் பண்ணி பாருங்க. தினமும் இரவு திரிபலா கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க. தினமும் காலை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கருப்பு உலர்ந்த திராட்சை இரவு வந்து ஊற வைத்துட்டு, விதையோடு இருக்கிறத ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த 20 திராட்சையும் மென்று சாப்பிடுங்கள், அது போதும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, மாலா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுக்கான கேள்வின்னு யாருக்கான கேள்வி? எனக்கு சத வளர்ந்துகிட்டே இருக்கு. அது அதுல பாத்தீங்கன்னா நானும் அந்த சதையை வந்துட்டு அப்பப்ப வளர வளர வலி தாங்க முடியல, நல்லா காலு வீங்கிக்குது. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து எடுத்துறான். இப்படி 2 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கேன். அது என்னாலே அது என்ன செய்யறதுன்னே தெரியல. அது மாலாமா, உங்க வயது இப்ப என்ன சொன்னீங்க? 48. 48 வயது. 37 வயதுல உங்களுக்கு முடக்குவாதம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆமா, 37 வயசுல. அதுவரை இதுவரை இங்கிலீஷ் மருந்து தான் சாப்பிட்டு இருக்கேன். சரி, ஓகே. உங்களுக்கு என்ன மூட்டு கால் மூட்டுல சொல்றீங்களா, மூட்டு கால் எலும்புல சொல்றீங்களா? காலு நம்ம கட்டை வரல இருக்குல்ல, கால்ல கட்டை வரல கீழே அந்த முட்டி இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள போயிடுச்சு. வளராம எதுமே அது சரியா ஆக மாட்டேங்குது. ஆனா வளர்ந்ததுனால கீழே கால் வைக்க முடியல, கால் மேல வீங்கி இது வலி தாங்க முடியல எனக்கு. சரி, ஓகே. அத மருத்துவர்கள் என்ன பண்றாங்க? ஆமா, கட் பண்ணி நான் என்னால தாங்க முடியல வலி. அதை எடுத்துட்டாதான் வலி நல்லா இருக்கு, வீங்கல நல்லா இருக்கு. அதனால அதை கட் பண்ணி. அது வளர்றது கருநிறமா இருக்கா, சிவப்பு நிறமா இருக்கா, என்ன நிறத்துல இருக்கு? அது கருப்பும் அப்படியே வெள்ளடத்துல ஒரு மாதிரி இருக்கு. அதாவதுமா, சரி, முடக்குவாதம் இப்ப உங்களுக்கு எப்படி? சிஆர்பி எல்லாம் நார்மலா இருக்கா? எல்லாமே நார்மலா இருக்கு. நாங்க போய் செக் பண்ணா எல்லாமே நார்மலா இருக்கு. எவ்வளவு இருக்கு சிஆர்பி? தைராய்டு இருக்கு, பிபி இருக்கு. ஓகே, தைராய்டு பிபி எல்லாம் எப்ப வந்தது? தைராய்டு பிபி எல்லாம் எப்ப வந்தது? அதெல்லாம் இப்போ ஒரு 6 மாசத்துல பிபி வந்துச்சு. தைராய்டும் அந்த முடக்காதம் பாக்குறப்பவே அது இருந்துச்சு. அப்பல இருந்து அது மருந்து சாப்பிட்டு இருக்கேன். சரி, ஓகே. காலையில உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ், மார்னிங் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மூட்டு கை கால்கள்ல வலியே இல்ல? வலி, அது இப்போ மாத்திரை சாப்பிடா வலி இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா தண்ணீர்ல நம்ம கையை வச்சோம்னா வந்துட்டு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. அது காலை கீழே வச்சோம்னா செருப்பு போட்டுதான். கடைசியா பாக்கும் பொழுது எப்ப ஆரை பாத்தீங்க? ஆரை வேல்யூ எவ்வளவு இருந்தது? சிஆர்பி எப்ப பாத்தீங்க, எவ்வளவு வேல்யூ இருந்தது? அதுதான் நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நானு எவ்வளவு இருந்தது ஆரை? நான் கீழே பார்த்தாதான் தெரியும் எனக்கு. ஆனா நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் கண்ட்ரோலாதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் விளக்கம் தரேன். அந்த சத வளருது பாத்தீங்களா, அது மட்டும் அது என்ன செய்யலான்றது மட்டும் கொஞ்சம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா அது வந்து என்னால தாங்க முடியல. அது வளர்ந்துச்சுன்னா நடக்க கூட முடியல என்னால, அவ்வளவு கஷ்டமா இருக்குது. தீங்கி போயிடுது காலு. ஓகே, அது கை காலு எல்லாமே முட்டி எல்லாமே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஒரு நேரம் வீங்கி போயிடுது. இந்த முடக்கம் இருக்கிறதுனால அப்புறம் இந்த சாப்பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்றாங்களா, அது இதெல்லாம் குறையனா உடம்புல சத்து இல்லாம போயிடுது. அது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது வேற. கண்டிப்பா இருக்குது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா, நான் சொல்றேன். சரி, இப்ப இந்த சகோதரி மாலா அவர்கள் வந்து சொன்னாங்க, அவங்களுக்கு 37 வயதுல வந்து முடக்குவாதம் இருந்தது. ஸோ இப்ப 45 வயதோ ஏதோ சொன்னாங்க. ஸோ இன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்க வலிகள் இருக்கு, வேதனைகள் இருக்கு. ஆனா இவங்க ஆர்ஏசிஆர், இவங்க மேபி இவங்களுக்கு சரியா வந்து தகவல் தெரிவிக்கப்படலையானு. இருந்தாலும் மாலாமா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆர்ஏ எடுத்து பாருங்க, ஒரு சிஆர்பி எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு அது நார்மலா இருக்கா அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நீங்க வாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு உடம்புல என்ன இருக்கு அப்படிங்கிறத மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய முழு உரிமை நமக்கு இருக்கு. ஆனா அதை உரிய முறையில நமக்கு கேட்கணும். மே அதாவது நம்ம பணம் பதவி அதிகாரம் கொடுத்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம மருத்துவத்தையோ அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. உடல் நலனை வாங்க முடியாது, ஆரோக்கியத்தை ஒருபோதும் வாங்க முடியாது. இருந்தாலும் தன்மையாக கேட்கலாம், ஏன் டாக்டர் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பதில் வந்து தவறுதல் கிடையாது.
அதற்கு பதில் சொல்வதற்கு ஒவ்வொரு மருத்துவர்களும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடமைப்பட்டவர்கள் தான். அதனால் நீங்கள் ஆர்ஐசிஆர்பி ஒன்று பாருங்கள். ஏன்னா இவ்வளோ காலம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் வந்திருக்கு. யூஸ்வலாக வந்து இந்த டயபெட்டிக்லாம் எதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா மருத்துவர்களுக்கே வந்து அவங்களுக்கு தெரியும். ஸ்டீராய்ட் போன்ற மருந்துகள் தொடர்ந்து உபயோகிப்பதால் அவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோயில் ஏற்படும் காம்ப்ளிகேஷன்ஸை விட நோய்க்காக எடுக்கும் மருந்துகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், பக்க விளைவுகள். அது மாதிரி கிட்னி எப்படி இருக்குது, கிட்னிங்னோட வெறும் சிஆர் இது மட்டும் பார்க்கக்கூடாது, கிரியாட்டினின் மட்டும் பார்க்கக்கூடாது, இஜிஎஃப்ஆர் எந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்னி நல்லா ஃபில்டர் ஆகுது. ஏன்னா பல பேர் கிரியாட்டினின் மட்டும் பார்ப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் கிரியாட்டினின், அங்கே இஜிஎஃப்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 68 கிட்ட போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம அதை மட்டும் வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ அந்த அது எப்படி இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குது, எஸ்டிஓடி எஸ்டிபிடி இதெல்லாம் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வலியும் வேதனையும் இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் பெரும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதுக்காக ஒரு மருந்து சாப்பிட்ட உடனே, ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் அப்படி தான், ஒரு மருந்து சாப்பிட்ட உடனே உடனே எனக்கு வலி போயிடணும் அப்படின்னு அப்படியே தான் போய் பெயின் கில்லர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போமே தவிர நம்ம அந்த நோயிலேருந்து வெளி வரவே மாட்டோம். அப்போ நோயோட அளவும் அதோட தீவிரமும் அதிகமாக இருக்கும், சரியா? ஸோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு நடக்குது. அதற்காக தான் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடக்குவாதம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சித்த மருத்துவ முறையில் பாரம்பரிய மருத்துவ முறையில் அற்புதமான மருந்துகள் இருக்குது, ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக ஆர்ஏ அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசார்டர், ஓகேவா? நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்மளே வந்து வினை தாக்குதல் நடத்துது. இதற்கு எடுக்கக்கூடிய நவீன மருந்துகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனோ சப்ரசன்ட், நீ எதிர்வினை தாக்காத, நீ இப்படியே இரு, நீ எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத அப்படின்னா, அப்படியே நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அப்படியே அமைக்க வச்சுருந்தோம், இன்ஃப்ளமேஷனே இல்லாமல் வச்சுருந்தோம்னா நாளைக்கு ஏதோ ஒரு கிருமிகள் வந்தாலும், ஒரு பாரசைட் வந்தாலும், ஒரு பாக்டீரியா வந்தாலும் நம்ம உடம்பு வந்து எதிர்வினை தாக்குதல் நடத்தாது, அது ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நோயை உண்டு பண்ணும். ஆனால் அதே நமது பாரம்பரிய மருத்துவம். ஸோ அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டோட்டலாக இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி தான் மருந்துகள் இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுற மாதிரி மருந்துகள் கொடுத்தா நமக்கு வலியும் வேதனையும் ஜாஸ்தியாக தான் ஆகணும். ஆனால் அந்த ஆர்ஏ நெகட்டிவ் ஆகுது. ஆர்ஏ நெகட்டிவ் ஆகுதுன்னா அப்போ சித்தர்களோட அந்த மருத்துவ முறையில் அவ்வளோ ஒரு அற்புதம் மகிமை இருக்குது. ஆனால் பெயின் அப்படிங்கிறது ஸ்லோ பை ஸ்லோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் குறையும். அடுத்து மாலாமா கேட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் கட்டை விரல் அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வளருது அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆரேல அந்த மாதிரி வராது. பட் ஆரே இருக்கிறப்ப அசோசியேட்டடாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுட் ஆர்த்ரைட்டிஸ் யூரிக் ஆசிட் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஃபஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகும். சிலருக்கு வந்து சைடில் ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கீழே ஏற்படுறப்போ உங்களுக்கு நடப்பதற்கு வலி வேதனை இருக்கிறதுனால டாக்டர்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. பட் ரிப்பீட்டடாக அது வந்து கொண்டே இருக்கிறது. அது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கவுட்டாக இருந்ததுன்னா, யூரிக் ஆசிட் இருந்ததுன்னா அது டோஃபஸாக இருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்தில் அந்த மாதிரி வராது. ஆனால் முடக்குவாதத்தில் செகண்டரி சேஞ்சஸ் வந்து இருக்கும். உங்கள் ஸ்கின்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இல்லை ஏஎன்ஏ ஜாஸ்தியாகி அது ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னா அந்த மாதிரி வளர்ச்சிகள் இருக்கும். ஸோ அதனால ஏஎன்ஏ இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதுதான் என்ன அப்படின்னா, ஒரு நோய்க்கு போயிட்டு தொடர்ச்சங்கிலியாட்டம் பல நோய்களை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ள கூடவே கூடாது. அடுத்து நீங்கள் முக்கியமாக ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, தைராய்டு வந்து எனக்கு ஆரம்ப கால நிலையில் இருந்தது அப்படின்னு. மோஸ்ட் ப்ராப்ளி முடக்குவாதம் இருப்பவர்களுக்கெல்லாம் தைராய்டு வந்து இருக்கும். அப்போ வந்து நீங்கள் தைராய்டை வந்து நார்மலாக ஹார்மோனல் இல்லாத மருந்துகளில் சரி செஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் வந்து சரியாக போயிடும். இதற்கு ஒரு தனி மருத்துவ முறை, அதற்கு ஒரு தனி மருத்துவ முறை, மருத்துவம் மருந்துகள் அப்படின்னு போகிறதுனால தான் ஒரு கிளை நோய்களாக வந்து பல நோய்களை வந்து உண்டு பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிஆர்பியை செக் பண்ணுங்கள், ஆர்ஏவை செக் பண்ணுங்கள், உங்களோட இஜிஎஃப்ஆர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், எல்எஃப்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது நாளும் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்டிசிசிபி, ஏன்னா ஆர்ஏ வந்து சிலருக்கு நெகட்டிவாக இருக்கும், ஆனால் ஆன்டிசிசிபி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஜீரோ ஆர்த்ரைட்டிஸில். ஸோ அதுவும் நார்மலாக இருக்கணும். இந்த அஞ்சு விஷயம் பாருங்கள், இந்த அஞ்சு விஷயம் உங்களுக்கு நார்மலாக இருந்தது அப்படின்னா உங்கள் மருத்துவம் சரியான முறையில் போகுது. நன்றிம்மா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதற்கான உணவு கட்டுப்பாடுகள் எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கணும், என்னென்ன உணவுகள்லாம் சேர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம் மேம். இது தாண்டி ஒவ்வொரு நேர்களுமே கால் பண்ணும்போது அவங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய நேரம் காலகட்டம்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நேரடியாக பார்க்கும்போது இன்னும் அதிகமான காலகட்டம் தான் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. உங்களை நேரடியாக சந்திக்கிறது தான் எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ திருவள்ளூரில் இருக்குது, வெள்ளூரில் இருக்குது, புதுச்சேரி,
திருச்சி மதுரை போன்ற இடங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சென்டருக்கு மந்த்லி ட்வைஸ் விசிட் இருக்கும். ஸோ அந்த வகையில் நாளை 24ஆம் தேதி புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கோவையிலும், நாளை மறுநாள் வியாழக்கிழமை மதுரையிலும், வெள்ளிக்கிழமை வந்து காலையில் வந்து திருச்செந்தூரிலும், மதியம் வந்து திருநெல்வேலியிலும், சனிக்கிழமை வந்து திருச்சியிலும் வந்து பார்த்திங்கன்னா விசிட் இருக்கும். ஸோ அருகாமையில் இருப்பவர்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வருபவர்களுக்கு அவர்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு புரிய வச்சிட்டாலே போதும், அவர்களும் புரிஞ்சுக்கொடணும். எந்த மருத்துவரும் வந்து இறைவன் கிடையாது, கடவுள் கிடையாது. அவங்க கொடுக்குறதும் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையிலேருந்து சஞ்சீவி மூலிகை அப்படிங்கிறதா கிடையாது, குவாலிட்டியோடு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். மருத்துவர்களும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசாட்சியோட ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களும் புரிஞ்சுக்கணும், எதனால் நமக்கு இந்த நோய் வந்து ஏற்படுது. இதில் வந்து ஒரு மருத்துவரிடம் போனாலே நமக்கு நோய் சரியாகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க சொல்கிற உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம், நமக்கு ஏன் இந்த நோய் வந்து வருது, நம்ம என்ன தவறுகள் செய்திருக்கோம், அதெல்லாம் இது பண்ணி ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இது எல்லாமே அவர்களுக்கு புரிய வைக்கப்படும். அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நான் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்குவேன். அதனால் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கும் டைம் வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடிய இது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேரு? நான் கடலூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன் மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்வி, வயது 60. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. எங்க வீட்டுக்காரருக்கும் கேட்கணும், ரெண்டு கேள்வி கேட்கணும் மேடம். எங்க வீட்டுக்காரருக்கும் சொல்றேன். ஓகே, எனக்கான கேள்வி மேடம். சொல்லுங்கம்மா, உங்க வயது என்னமா? 60 வயது. ஆமா, வணக்கம் டாக்டர். நீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க டாக்டர், உங்ககிட்ட லைன் தான் கிடைக்க மாட்டேங்குது. நன்றி, ரொம்ப வருஷமா நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பாமா, உங்களோட பேசுனதுல எனக்கும் சந்தோஷம். சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்கும்போது. எனக்கு வந்து வயது 60. சரிங்கம்மா. வந்து எனக்கு வந்து கேன்சர் ஒரு 5 இயர்ஸ் பேக் இருந்தது. என்ன கேன்சர்மா? அது செர்விக் கேன்சர். ஓகேமா. அது வந்து 2010ல இருந்து நாங்க 2015ல தான் எனக்கு சொன்னாங்க. டாக்டர் கிட்ட போய் போய் பார்த்தோம், யாரும் எதுவும் சொல்லல. ஓகே. அது 4th ஸ்டேஜ் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் சீமோ கரண்ட் எல்லாமே வச்சு பரவாயில்ல இப்போ. கண்டிப்பாமா, நல்லது. இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். முடி கொட்டி முடி எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிறுநீர் பை வந்து சேகரிக்குது பாத்தீங்களா? ஆமா. அது வந்து கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கு. ஓகே. அதனால இப்ப வந்து இந்த பேக், யூரின் பேக் வைக்கிறாங்க. சரிமா, அது என்ன பண்ணலாம், அது டெவலப் ஆக முடியுமா நம்மளால? ஓகேமா. அடுத்தது பூச்சி புழு கொஞ்சம் இருக்கு, ஸ்டமக்ல இருந்து வருது. இல்ல, மலத்தின் வழியா வருதா இல்ல சிறுநீரின் வழியா வருதா? சிறுநீர் பைய பின்பக்கம் மோஷன் போற வழி, சமயத்துல கண்ணு வழியா, இப்படி எல்லாம் அங்க பரவினது வெளியில வர ஆரம்பிக்குது. ஓகேமா. ஓகே, குட்டி குட்டியா இருக்கு. அதுக்கு நாங்க வேப்பலை கொஞ்சம் சாப்பிடும் போது பரவாயில்ல, பாவக்காலம் சாப்பிடும் போது, அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அது டாக்டர் மாத்திரையும் ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது, நாட்டு இதுவும் ஒன்னும் ஒத்துக்க மாட்டேங்குது. ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா எப்படி சொல்றீங்க? என்ன பண்ணுறது? அந்த எந்த இது சொன்னாங்க மேடம், அந்த பவுடர் ஏதோ ஒண்ணு சொன்னாங்க நாட்டு மருந்து கடையில, அதுவும் வாங்கி சாப்பிட்டோம். என்ன அசௌகரியம் ஏற்படுதுன்னு கேக்குறேன். மக்கள் புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து இந்த நிகழ்ச்சி மூலம் பலர் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் கேக்குறேன். கண் பார்வை சரியில்லை, அவங்கள இப்ப வந்து டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன அந்த வெங்காய வைத்தியம் பண்ணினோம், இந்த இதுக்காக இந்த இது குறையணும், கிரியேட்டின், இது மூக்கிரட்டை, மூக்கிரட்டை கரெக்டா? அது அது அதெல்லாம் அது சாப்பிட்டாலும் இதாகல, அது டயாலிசிஸ் போறதுனால அவருக்கும் என்னமோ இதாகல. ஆனா கிரியேட்டின் குறையத்துக்கு வெங்காயம் சொன்னீங்களா, அது வந்து எடுத்துட்டோம். ஓகே. அது கொஞ்ச நாள் சாப்பிட்டாரு, திரும்ப இது பண்ணல, ஆனா ஒரு ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருந்தது. ஓகே.
நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, நான் பதில் சொல்றேன். யூடியூப்ல கூட சில விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் நிகழ்ச்சியோட எண்ட்ல சொல்லியிருப்பேன், மருத்துவரை கலந்தாலோசிச்சுட்டு நீங்க எந்த முறையும் எடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அந்த ஐயாவுக்கு நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வருடங்கள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிளஸ் இவங்களுக்கு கண் பார்வையில மேபி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு, அதுக்காக மருத்துவர்கள் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பக்க விளைவுகளால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருக்கா இல்லை அதற்கு பின்னாடி ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது எனக்கு சரியாக விளக்கம் கிடைக்கவில்லை. பட் இன்னமும் ஸ்டீராய்ட்ஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் சிறுநீரகம் வந்து வேர்ஸ்டாக தான் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் அது மருத்துவர்கள் அதற்கேற்றாப்பில் வந்து டோஸை வந்து கண்டிப்பாக ட்ரைட் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கிரியாட்டினின் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து வந்து நம்மளோட சீரியஸ்னஸை நம்ம கணக்கிட முடியவே கூடாது. இஜிஎஃப்ஆர் எஸ்டிமேட்டட் குளோமருலா ஃபில்ட்ரேஷன் ரேட், நம்ம சிறுநீரகத்தில் சின்ன சின்ன குட்டியான வந்து பார்த்திங்கன்னா நெஃப்ரான் அப்படிங்கக்கூடிய செல்கள் வந்து இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை டேமேஜ் ஆச்சுன்னா திருப்பி வந்து வரவே வராது. ஸோ இது எவ்வளோ டேமேஜ் ஆக நம்ம சிறுநீரகம் வந்து செயலிழந்து கொண்டே இருக்கும். இதை வந்து நம்ம யூஸ்வலாக சில ஃபார்முலா இருக்குது, பிளட் யூரியா நைட்ரஜன் இப்படிலாம் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, வச்சு கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நார்மலாக நார்மல்லே பிலோ நார்மல் அப்படிங்கிறது 90 ml/min, ஒரு நிமிடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 ml வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகணும், சிறுநீர் வந்து ரத்தத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி வந்து வரக்கூடும். இது 130, 140 அப்படியெல்லாம் இருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 145 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும், அதை பார்த்துட்டு தான் நம்ம எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா. யூஸ்வலாக 25 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயே வந்து நம்ம இது ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு அர்த்தம். 25 இருக்குது இஜிஎஃப்ஆர், ஆனால் என்னோட கிரியாட்டின் லெவல் 1.4, 1.6 தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கணக்கு கிடையவே கிடையாது. இஜிஎஃப்ஆர் தான் கணக்கு, அதை வச்சு தான் நம்ம எப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். அடுத்து 15 அந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இது ரொம்ப கீழே இருக்குது. ஒரு 7 கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு வரக்கூடியது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஓகேவா, நான் சொல்லக்கூடிய இந்த மூக்கிரட்டை போன்ற விஷயங்களானாலும் சரி, சின்ன வெங்காயமானாலும் சரி, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய தண்ணீர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ளூயிட் இன்டேக் எடுத்தோம்னா அது கிட்னிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தொந்தரவுகளாக தான் வந்து அமையும். ஸோ அப்போ அந்த ஃப்ளூயிட் இன்டேக் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கணும். நான் சொன்னது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ml, 35 ml அந்த அளவுக்கு தான் வந்து எடுக்கணும். இப்போ ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இஜிஎஃப்ஆர் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள், அதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம முடிவு செய்ய முடியும். சரியா, அதை விட்டுட்டு இந்த கிரியாட்டினின் எப்படி இருக்குது அதை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணவே கூடாது. நான் ரொம்ப நாளாக எனக்கு சுகர் இருக்குது, ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டீராய்டு எடுத்துகிட்ருக்கேன், இல்லை எனக்கு காலில் ஏதோ புண்ணு இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப நாளாக பெயின் கில்லர் முடக்குவாதத்து கூட நான் ரொம்ப நாள் பெயின் கில்லர் எடுத்துகிட்ருக்கேன்னா தயவு செய்து பீரியாடிக்காக உங்கள் சிறுநீரகம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள், அதுக்கு கிரியாட்டினின் பத்தவே பத்தாது. இஜிஎஃப்ஆரை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்த விஷயம் உங்களுக்கு வர்றம்மா, இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா கேன்சர் இருந்தது, இப்போ நீங்கள் வெளி வந்திருக்கீங்க, ஓகே, உங்களுக்கு அந்த ரெசிடியல் யூரின் இருக்கனால அவங்க இது வச்சுருக்காங்க, பேக் வச்சுருக்காங்க. பட் இந்த மாதிரி பூச்சி புழுக்கள் அதில் இருக்குன்னா ரொம்ப ஸ்டாக்னேஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிள்ளை பாவக்காய் சாப்பிட்றப்போ குறையுதுங்கிறப்ப ஓகே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இருந்தாலும் அதை நம்ம இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி பொத்தான் பொதுவாக சொல்லவே சொல்லாதீங்க எனக்கு நாட்டு மருந்து செட் ஆகலைன்னு. பாரம்பரிய மருந்து நமது மண்ணின் மருந்து மரபு சார்ந்த மருந்து ஒருபோதும் நமக்கு ஒத்துக்கொள்ளாது. நீங்கள் உங்களுக்கு என்ன காரணம்னே அதற்கு விளக்கம் சொல்ல முடியல, ஆனால் அது ஒத்துக்கொள்ளமில்ல அது சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த வார்த்தை வந்து பழகி பெருங்கி நம்மளுடைய மருத்துவ முறையை நம்மளே வந்து அழிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, அதனால் முறையாக மருத்துவரை வந்து அணுகுங்க. இப்பொழுதுக்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு யூஸ்வலாக திரிபலா கஷாயம்லாம் எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றிம்மா. ஓகே டாக்டர், இந்த வண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான பதில் கொடுத்தீங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கிரிட்டிகாட்டலிங் பேஃபிங் வால்.